வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நவீன பரிகாரங்கள், லாஜிக்கல் ரெமிடிஸ், இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் ஜனங்க வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படின்னு மெயில் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய கதை, நமக்கு வேறு வயசாகிருச்சா, ஷார்ட்டாக சொல்ல வர மாட்டேங்குது. அதாவது இப்போ நம்மில் பலர் நினைப்பதை போல் நம்ம வாழ்க்கை வந்து இந்த ஆர்டர்டு லஞ்ச் கிடையாது, இது வந்து பஃபே. வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்கிறது வேற, பஃபே உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதாவது இப்போ நான்வெஜிடேரியன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய துரதிருஷ்டம்னு வச்சுக்கோம், வெஜிடேரியன் அப்படின்னா அது உங்களுடைய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோம். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல மேட்டர் அது என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு நடக்க வேண்டிய கெட்டது அது என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். நீங்கள் முடிவு பண்ணலன்னா ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு அங்கே சாய்ஸ் இருக்குது, அதான் இங்கே இருக்கிற பியூட்டி. இதை உங்களுக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, கொஞ்சம் வாத்தியார் இருந்தார், வாத்தியார் வந்து கணீர் கணீர்னு பேசிக்கிட்டு இருந்தார், கலைஞர் வசனம்லாம் பேசி நடிச்சிருக்கார், அந்த அளவுக்கு நல்ல குரல் வளம். ஆனால் அது வரைக்கும் அவருடைய பேச்சுக்கு வந்து பெரியா பெருசாக மரியாதை இல்லை. எப்போ வந்து இங்கே புல்லட் பாயுதோ அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய பேச்சு குளற ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் அவருடைய செல்வாக்கு கூடுது. இது ஏன்னா இந்த ரெண்டாவது இடம்தான் அந்த தொண்டை பகுதியை காட்டுது, அந்த இரண்டாவது இடம்தான் ஃபைனான்ஸை காட்டுது, இந்த ரெண்டாவது இடம் தான் செல்வாக்கு காட்டுது. இப்போ அந்த குண்டு பாய்ந்த பிறகு குரல் போச்சு, ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், அவருடைய செல்வாக்கு நல்லா உயர்ந்தது. இதை விடுங்க லெஜெண்டு, எங்கள் ஊரில் ஒரு பார்ட்டி, அதாவது நல்ல மொசு மொசுன்னு தாடி மீசை எல்லாம் ஆம்பளை சிங்கம் மாதிரி இருப்பாப்புல, ஆனால் குரல் மாத்திரம் கீச்சு கீச்சுன்னு வரும். அந்த கீச்சு குரல் இருந்த வரைக்கும் அவன் என்ன தொழில் பண்ணாலும் தெரியாது நமக்கு, ஆனால் ஃபுல் சவுண்டு அது வசதி தானே. வசதி வந்த பிறகு யாரோ என்னமோ சொல்ல போய் அது ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த குரல் வந்து நல்ல ஆண் குரலாக மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பக்கம் உதாரணங்கள், அதாவது சாய்ஸ், அதாவது உன்னுடைய பேச்சு குழறினாலும் பரவாயில்லை, உன் பேச்சுக்கு மதிப்பு கூட வேண்டுமா, உன் தொண்டையில் குண்டு பாய்ந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய பொருளாதாரம் உயர வேண்டுமா, அங்கே வந்து சாய்ஸ் வருது. அதே போல் நான் சொன்ன உதாரணம், அந்த நண்பர் அவருக்கு வந்து பெண் குரல் இருந்தால் பரவாயில்லையா, அப்போ நீ சவுண்டு, இல்லை உனக்கு ஆண் குரல் தான் வேணுமா, அப்போ நீ பிச்சை எடுக்கணும். அதே போல் இப்போ நம்ம கேஸே எடுத்துக்கோங்க, பேசிக்கலாக நான்லாம் வந்து கவிஞர், கவிஞர்னா இப்போ கிருபானந்த வாரியார் சொல்கிற மாதிரி குப்பன் டாட் 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 வீட்டுக்கு போனான், சுப்பன் டாட் டாட் தோட்டத்துக்கு போனான் அப்படி எழுதுகிற பாட்டியில் நம்ம வந்து சந்த கவிதை எழுதுவோம். அதாவது இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட அதை அப்படியே மனப்பாடமாக சொல்லலாம். உதாரணமாக வானொலியில் கேட்கும் குரல் உணதாக மாறுது, தேனொலியாய் செவி சேர்ந்து புது சுவையை கூட்டுது, இப்படி எழுதிக்கிட்டு கிடப்போம். அதேபோல் எழுதும்போதும் இலக்கணம் இலக்கியம் எல்லா வெங்காயமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும்.
இந்த பிளாக் உலகத்தில் நான் வந்தது 2000. 2009 மே வரைக்கும் நம்ம ப்ரொஃபைலை விசிட் பண்ணவங்க எத்தனை பேருன்னா 2006. அது 2009 அப்புறம் ஒரு ஈழத்து தம்பி, ஆனால் நீங்கள் சொல்ல வர விஷயம்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவையான மேட்டர் தான், ஆனால் நீங்கள் ரொம்ப இலக்கணமாக எழுதுறீங்க, பேச்சு தமிழில் எழுதுனீங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, சரி அது அப்படியே வந்து இந்த என்ன இளைய தளபதி விஜய் ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த வடிவேலு ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த சென்னை ஸ்லாங், இப்படி எல்லாம் மாறி மாறி எல்லாம் கலந்து கட்டியாக நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துடுச்சு. இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னடான்னா, நம்ம பதிவை எவனோ வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, இல்லை வாட்டர் மார்க் மாதிரி நம்ம ஸ்லாங்கு. அதுக்கு பிறகு அதாவது நாம் இந்த ஸ்லாங்கை மாற்றின பிறகு 50 lakhs ப்ரொஃபைல் வியூஸ், இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ அதே போல் இந்த பெண்கள் ரதி மாதிரி இருக்கும், பஞ்சாதி அவன் புருஷன் வந்து குரங்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கும். என்னடா மேட்டர்னா, அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் பஞ்சாதி மேட்டரில் அழகாக கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு, அது பயங்கரமான சாடிஸ்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுதுறான்னா, இவன் புருஷனுடைய மைண்டில் செட் ஆகிடுது, ஐயோ ஐயோ அழகான பொம்பளெல்லாம் இப்படி தான் இருப்பான், அதனால் அவன் வள வீசி தேடி குரங்கு மாதிரி ஒரு குட்டியை சைட்டில் வச்சுக்கிறான். தட் இஸ் தி மேட்டர். அதே போல் இந்த 2nd இடம் இப்போ பார்ப்போம். இந்த என்ன சொல்கிறது, தெலுங்கில் ஒரு பழமொழி இருக்கு, அல்புடு எப்படி பழுக்கணும் பிரம்மாண்டமுக, அதாவது இப்போ நம்ம சீமான் பேச்சு எல்லாம் பாருங்கள், ஹை டெசிபல்ஸ் அப்படியே கூப்பாடு போடுறாரு அப்படின்னா, அப்புறம் எத்தனை ஓட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோட்டாவை விட குறவு, அப்படியே ஒரு ஸ்கூல். அதே போல் இந்த கண்கள், இதுக்கு வந்து கலைஞரை உதாரணமாக சொல்லலாம். இப்போ அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு கட்டினார், அது வேறு கதை. ஒரு விபத்தில் அவருக்கு வந்து அந்த கண்கள் பாதிக்கப்படுது, அதுக்கு பிறகு அவருடைய ரேஞ்சு அதிகரிக்குது. இது போல் நிறைய உதாரணங்கள். இப்போ இதை வச்சு தான் நான் வந்து அடிச்சு விடுறது. YS ராஜசேகர் ரெட்டி எதிர்கட்சி தலைவராக இருக்கார், சந்திரபாபு நாயுடு சிஎம் இருக்கார். அந்த கடைசி காலகட்டம் அங்கே வந்து ராஜசேகர் ரெட்டிக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகுது, அதாவது சூரிய பலம் குறைஞ்சா ஃப்ராக்சர் நடக்கலாம். சூரியன் வந்து ராஜகிரகம், சரி இவர் பவருக்கு வரப்போகிறார் போல் அப்படி அடிச்சு விட்டார். அதே போல் அதே காலகட்டத்தில் அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுறாங்க, 9 என்பது அப்பாவை காட்டும், ஊர் பெரிய மனிதர்களை காட்டும். இப்போ நாம் அரசியல் இருந்தால் அது கட்சி மேலிடத்தை காட்டும். YSR வந்து அது வரைக்கும் நிரந்தர அதிருப்தியாளர், அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து அங்கே சேனல் ஓப்பன் ஆகுது சோனியா வீட்டில், ஜார்ஜோ யாரையோ பிடிச்சி இங்கேருந்து குரூப் குரூப்பாக போவானுங்க, காங்கிரஸ் பற்றி தெரியும் இல்லையா, கோஷ்டி பூசல் போவானுங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க YSR மேலே, ஆனால் சோனியா அம்மா கண்டுக்காது. அப்படி ஒரு அதே போல் இந்த 4th இடம், 4th இடம் என்பது ஸ்தான பலத்தை தரக்கூடிய விஷயம், தாயை காட்டக்கூடிய இடம். இப்போது நாம் பார்ப்போம், ஒருத்தன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முந்தியோ இல்லை சக்ஸஸ் ஆன உடனேயோ அம்மா டிக்கெட் போட்டுரும்,
என்னடா மேட்டர்னா இதான், அவனுக்கே அங்கே ஒரு ஸ்தான பலம் ஏற்பட்டது. அந்த நான்காம் இடத்தினுடைய பலம் அவனுக்கு ஸ்தான பலத்தை கொடுக்கறதுல எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே அம்மா வந்து டிக்கெட் போட்டுட்டு. இதே போல் இந்த அஞ்சாம் இடம், இந்த அஞ்சாம் இடத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கலைஞருக்கு வந்து எத்தனை குழந்தை என்ன கதை, அவங்களுக்கு என்ன குழந்தை அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வாத்தியார் வந்து சினிமாவில் என்னென்னவோ பாடினார், அவர் பாடினதெல்லாம் நடந்தது. ஆனால் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு பாடினார், அது மட்டும்தான் நடக்கலை. அந்த ஐந்தாம் இடம் தான் பெயர் புகழை காட்டக்கூடிய இடம், அதுதான் வந்து புத்திர பாக்கியத்தை காட்டுற இடம். வாத்தியாருக்கு அது புத்திர பாக்கியமாக வேலை செய்யலை, கம்ப்ளீட்டாக பெயரையும் புகழையும் கொடுத்து. அதே போல் கலைஞர் விஷயத்தில் வந்து அங்கே வந்து அந்த அஞ்சாம் இடத்தினுடைய பலம் ரெண்டாக பிரியுது. இப்படி குழந்தை செல்வமும் ஏற்படுகிறது, இப்படி பெயர் புகழும் ஏற்படுது. அதில் கூட பாருங்கள் இந்த மூக்கா முத்து, அதே போல் கனிமொழி, இதெல்லாம் வந்து ஃபெயில்யூர். இப்படி வாழ்க்கை இது வந்து இங்கிலீஷில் கூட ஒரு பழமொழி உண்டு, யூ கெனாட் பை எ கேக் அண்ட் ஈட் டூ. அதாவது நீ கேக்கை வாங்கலாம், திங்க முடியாது, சுகர் இருக்கும், இல்லை வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, ரெண்டு கேக் வாங்க முடியாது, ஒரு கேக் தான் வாங்கியிருப்பான் அப்படி. இல்லை கேக் வாங்க காசு இருக்காது, திங்கிறதுக்கு தெம்பு இருக்கும். அதை போல் அது இருக்கும்போது இது இருக்காது, இது இருக்கும்போது அது இருக்காது, அது இருக்கிற வரைக்கும் இது வராது, இது இருக்கும்போது இது இருக்கிற வரைக்கும் அது வராது அப்படி. இப்போ ஒரு முறை ஃப்ரெண்டோட லூனா பைக் ஏரோல் வாங்கிட்டு போனேன், இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு போயிருக்கும். இப்போயும் ஒரு வண்டி வச்சுருக்கோம், அது என்னடான்னா இந்த பிள்ளையார் வந்து எலி மேலே போனால் எவ்வளோ வேகத்தில் போவார், அவ்வளோதான். அதுவும் வந்து இந்த 7 மணிக்கு மேலே, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளோதான் மேட்ரு ஓவர். ஆனால் வண்டி இருக்குது, அதை போல் இப்போ வந்து இந்த திருமணத்துக்கு முன்பு பசங்க வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க, என்னது வேணாம், இன்க்ளூடிங் மாஸ்டர்பிஷன். அப்படியே அவர் வந்து ஆண்மையின் சிகரமாக இருப்பார், கல்யாணம் ஆனதும் பொஸ்டில் போயிடுறேன் எல்லாம். என்னடான்னா இதான் மேட்ரு, இது வாழ்க்கை தத்துவம், அது இருக்கும் வரை இது வருவதில்லை, இது வரும்போது அது இருப்பதில்லை. இதுதான் வந்து இந்த நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படை. அஸ்ட்ராலஜிக்கலாக இன்னொரு பேஸ் என்னடான்னா ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலும் கொஞ்சமாவது தீய பலனை தராமல் போகாது. அதே போல் ஒரு கிரகம் என்னதான் கேடு கெட்டு போயிருந்தாலும் கொஞ்சமாவது நல்ல பலனை தரும். இப்போ உதாரணமாக வந்து இந்த சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு குரு வந்து 5-8 உடையவர். நம்ம நண்பர் அவருக்கு வந்து திருமணம் ஆச்சு, குழந்தை இல்லை. திருமணமான சில காலத்திலேயே அவர் மனைவிக்கு வந்து 50 லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய வியாதி அது வந்தது, அதுக்காக 10 லட்சங்கள் செலவழித்தார். ஆனால் மனைவியை காப்பாற்ற முடியல, ஏன்னா முதல்ல வந்து அந்த கிரகம் அஷ்டமாதிபதியாக வேலை செய்யும். ஒரு கிரகத்துக்கு இருவிதமான ஆதிபத்தியங்கள் கிடைக்கும்போது அது முதல்ல வந்து கெட்ட பலனை கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் மனசை ஆற்றிக்கிட்டு சொந்தக்காரவங்க நண்பர்கள் எல்லாம் கவுன்சில் பண்ணி மறுமணம் செய்தார். இன்றைக்கி வந்து முத்து மாதிரி குழந்தைகள், மகாலட்சுமி மாதிரி மனைவி எல்லாம் இருக்காங்க. இதுதான் அடிப்படை இந்த நவீன பரிகாரத்துக்கு. அதே போல் இந்த கெட்டதுங்கிறது வந்து என்னடான்னா துப்பாக்கியில் இருந்து
புறப்பட்டு விட்ட ஒரு புல்லட் மாதிரி, அதை வந்து தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. வேணும்னா அதை வந்து நெத்தியில் வாங்குறதா, நெஞ்சில் வாங்குறதா, இல்லை தோளில் வாங்குறதா, அதை முடிவு பண்ணலாம். ஆனால் அது அந்த மைக்ரோ செகண்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அதை முடிவு பண்ணணும். அங்கே தான் வந்து கடவுள் வந்து மனிதனுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த கேப்பில் தான் நாங்கள் வந்து கெடா வெட்டோம். இந்த சம்பிரதாய பரிகாரங்கள் எல்லாம் ஏன் ஒர்க் அவுட் ஆகிறதில்லை, ஏன் வந்து மக்கள் ஏமாந்து போகிறாங்க, இதை பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் இப்போ வந்து இந்த ஏழு பாவம் வரைக்கும் தான் கவர் ஆனப்பில் இருக்குது. அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற ஐந்து பாவங்களையும் கவர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.